நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் இல்லைனா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பணம் இது எல்லாத்தையுமே வீட்டில் வைக்கிறத காட்டிலும் லாக்கரில் பேங்க் லாக்கரில் வச்சா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்ம பேங்க் லாக்கரில் அதை கொண்டு போய் வச்சுருப்போம். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு சேஃபாக இருக்குது, ஏதாவது இயற்கையான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு காம்பன்சேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்துச்சு. லாக்கரை பொறுத்த வரைக்கும் திருட்டு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏதாவது தப்பு பண்ணி நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த நகைக்கோ பொருளுக்கோ ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சு அப்படின்னா அதற்கான காம்பன்சேஷனை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனை சரி செய்யக்கூடிய வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது திருத்தப்பட்ட பேங்க் லாக்கர் ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய திருத்தப்பட்ட லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும். நீங்கள் எந்த பேங்க் பிரான்ச்சில் லாக்கர் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு நீங்கள் புதிய ஒப்பந்தத்தில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த புதிய ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பொருளுக்கு இன்னும் அதிகமான சேஃப்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்படி என்ன மாதிரியான திருத்தப்பட்ட ரூல்ஸ்களை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. லாக்கருக்கு யார் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய வெளிப்பகுதியில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதனுடைய ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்குமே கடைசி 180 நாட்களினுடைய ஃபுட்டேஜை அந்த குறிப்பிட்ட பேங்க் கண்டிப்பாக பாதுகாத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாவது திருட்டு இஷ்யூ ஆகுது, நகையோ அங்கே இருக்கக்கூடிய பொருளோ திருட்டு ஏற்படுது அப்படின்னா அந்த 180 நாட்கள் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை வச்சு ஈஸியாக தப்பு பண்ணவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெள்ளம், மழை, புயல் இல்லைன்னா தீப்பிடிக்குது போன்ற காரணங்களாலவோ பேங்க் ஊழியர்கள் சம்மந்தப்பட்டு அவங்களுடைய முயற்சியின் பேரில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளுக்கோ டாக்குமெண்ட்ஸ்க்கோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் லாக்கருக்கு பே பண்ணக்கூடிய அந்த ஒரு தொகையை காட்டிலுமே 100 times அதிகமாக உங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் லாக்கர் கஸ்டமர் எல்லாத்தையுமே கட்டாயமாக சைன் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இதற்கான டைம் பீரியடை பொறுத்த வரைக்குமே மறுமுறை எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருந்தாங்க. December 31, 2023 வருஷத்துக்குள்ளே 100% கஸ்டமர்ஸுமே கண்டிப்பாக இந்த பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இதற்காக பேங்க் வந்து அவங்க கஸ்டமருக்கு மெயில் மூலமாகவோ இல்லைனா எஸ்எம்எஸ் மூலமாகவோ தகவல்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இது June 30, 2023 வருஷத்துக்குள்ள 50-75% ஆஃப் கஸ்டமர் இந்த லாக்கர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய SBI பேங்க் தன்னுடைய கஸ்டமருக்கு அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுத்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து என்ன ஒரு தகவலை ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் லாக்கர் SBI பேங்க்கில் லாக்கர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க எல்லாரும் June 30, 2023 வருஷத்துக்குள்ள, அதாவது இன்னும் ஒரு 17 days நீங்கள் உங்கள் வச்சுருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சை அணுகி அந்த புதிய லாக்கர் ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக சைன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ரிவைஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை SBI பேங்க் லாக்கர் கஸ்டமர்ஸ் ஏற்கனவே ரிவைஸ் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா துணை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட்டில் மறுபடியும் சைன் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வலியுறுத்தியிருக்காங்க. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் முடியுங்க அப்படிங்கிறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க. மற்ற வங்கிகளில் லாக்கர் வச்சுருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இது போயிருந்தாதா அப்படின்னு கேட்டால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அட்வைஸ் படி எல்லா பேங்க் லாக்கர் கஸ்டமர்ஸுமே இந்த ரிவைஸ்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அதை வந்து ஒரு அறிவுறுத்தலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லாக்கர் வச்சுருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் June 30 ரிவைஸ்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட வேண்டியது அவசியம். ரிவைஸ்ட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்திட்ட நபர்கள் அது மட்டும் இல்லாமல் துணை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ண வேண்டியது அவசியம். ஒருவேளை நீங்கள் இந்த வேலைகளை முடிக்காமல் இருந்தீங்கன்னா June 30 முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க.